வெல்ட் ஸ்பைசி ஃபயர் நூடுல்ஸ். இதுக்கு மேல சாப்பிட எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் நூடுல்ஸ். இதுதான் சேலஞ்ச் இன்றைக்கி. வா, நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. 5 பாக்கெட் நூடுல்ஸையும் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் டிக்டாக்ல பாருங்கள். அப்புறம் வந்து இதுதான் மெயின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க பாக்கெட்டில். இது ஒரு 5 பாக்கெட் இருக்குது, இது ஒரு 5 பாக்கெட் இருக்குது. இதில் தான் அதிகமாக காரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் நூடுல்ஸுன்றதுக்கு இது தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபயராக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. இது என்னால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் யாரும் ட்ரை பண்ணதில்லை, அப்படி தானே? தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இது யாரும் ட்ரை பண்ணதில்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமு. பார்க்கலாம். கொரியாவிலேருந்து இறக்குமதி ஆகியிருக்கு. கடைசியாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு கொரியாவிலேருந்து வாங்கினாங்கிறான். சரி ஓகே, கொரியாவில் தான் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நம்புகிறேன். ம், உண்மையிலேயே கொரியன் மாதிரி தாங்க. எங்க பண்ணுறீங்க? சரி ஓகே, நம்புகிறேன். இந்த ஸ்மெல்லு, ம், மூக்கில் கண்ணில் வச்சிடாதீங்க. இந்த ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக வருது. சம்திங் ராங். ஆல்ரெடி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சேலஞ்சர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டம். கஷ்டப்பட்டு கொரியன்லேருந்து வர வச்சு நாங்கள் இதை பண்ணுறோம். இன்னைக்கு சாப்பிட முடியாமல் போயிடுச்சுனா என்ன பண்ணுறது? அப்படிலாம் உங்களை ஏமாத்திட முடியாது. இதெல்லாம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போ டேஸ்ட்னா இப்போ எப்படி? ஓ, டேஸ்ட் பண்ணுறதா? சரி. அப்பா, என்ன இனிப்பா இருக்கா? ஏப்பா, இதெல்லாம் சேலஞ்சு பண்ண முடியாதுப்பா. நான் போயிட்டு இந்த வீடியோ கேன்சல், அடுத்த வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஷூட் பண்ணிக்கலாம். நோ வேங்க, அதுங்க கண்ணிலிருந்து கண்ணு வேர்க்குதா? முடியல. ஏய், எப்பா ஒரு வாய்க்கு இவ்வளோ காரமாக இருக்குது. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஆனால் செம்மக்காரங்க, தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஆன்லைனில் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இது எதை எதில் செஞ்சது எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. வேர்ல்டு ஸ்பைசி ஃபயர் நூடுல்ஸ். சரி ஓகே, இன்றைக்கி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சிடலாமான்னு தெரில, ஆனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வேக வச்சாச்சு, அதனால் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன், ஸ்பூனில் சாப்பிட மாட்டேன். எல்லாம் பிடிச்சிருச்சேன். முடியாது, இதுக்கு மேல முடியாது. இன்னைக்கே எப்படி இருக்குதுன்னா நாளைக்கு எப்படி இருக்குமோ.
முடிச்சிட்டேன் தண்ணிலாம் பத்தாது வேற ஏதோ இருந்தாயிடு என்ன வேணும் அது இது என்ன மோர் பால் ஏதாவது குடிச்சா ஆ அதே தான் அதே தான் என்னங்க மில்க்கு என்ன எரிச்சல் கண்ணே திறக்க முடியல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன் என்னால் பேசக்கூட முடியல வாய் ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு தெரியுமான்னு தெரில பால் குடித்தேன் அதையும் வேக வேகமாக குடிச்சிட்டேன் அதனால் அது உள்ளே வயிற்றை சேவ் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு வயிற்றை சேவ் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் வாயில் தான் புண்ணாயிடுச்சு வயிற்று என்ன ஆகுமோ தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் சத்தமாக பேசக்கூட முடியல கீழே இதெல்லாம் ஒரு காரமாக நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேறு எதுவும் சொல்ல முடியல தயவு செஞ்சு இந்த வீடியோவை எதையாவது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த சேலஞ்ச் யாரும் இது வரைக்கும் பண்ணல நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இது வந்து ரீச் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க அதுவும் நிறையா பேர் கூட பண்ணல ஒரு சிலர் தான் பண்ணியிருக்காங்க நாங்களும் அதில் ஒருத்தவங்க பண்ணியிருக்கோம் ஷேர் பண்ணுங்கள் அதிகபட்சம் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் தெரிந்த கேரளா வாசிகள் தெலுங்கு வாசிகள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி சப்ஸ்கிரைப் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் எப்படியும் அடுத்த வீடியோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்